வணக்கம் நேர்களே, நமது மாலை மரசு தொலைக்காட்சியில் கேள்வியின் மறுபக்கம் நேரலை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8:30 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த துறையை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களை நாம நம்ம அரங்கத்திற்கே வர வச்சு உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களோட சார்பாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரை பத்தி சொல்லணும்னா, நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் நேரடியா கூட சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வாய்ப்பு அப்படின்னே சொல்லுவேன். நாளைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நேர்கள், பிரபல ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள், அப்கோர்ஸ் உங்களுடைய 12 ராசிகளுக்குமான பலன்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேள்விகளா தொடுத்து கேட்கலாம். இப்போ நம்மளுடைய கெஸ்ட சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமோட இருப்பாங்க, பட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம கூட மிஸ் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு புதியதாக வரக்கூடிய நம்ம தமிழ் புத்தாண்டு, அதை பத்தி உங்களுடைய கருத்து, அது என்ன பெயர் அதை சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலா சித்திரை 1 வந்து நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60 வருடங்கள் என்பது தமிழ் புத்தாண்டினுடைய வரலாறு. பிரபவில ஆரம்பிச்சு அக்ஷயில முடியக்கூடியது. நாளைக்கு பிறக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 32வது ஆண்டு விளம்பி வருடம் ஆண்டு. 31 விளம்பி வந்து இன்றைய நாளை காலையில் முடிகிறது. 7:02 முடிந்து 7:02 விளம்பி ஆரம்பிக்கிறது. அடுத்த வருடம் வரக்கூடியது வந்து விகாரி ஆண்டு. இந்த விளம்பி வருடத்தினுடைய விசேஷம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு ஒரு வெண்பாக்கள் உண்டு. அதுபோல் பார்க்கின்ற சமயத்தில் மழை என்பது மாறி மாறி பெய்யும். வெயில் காலத்திலே மழை அடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மழை காலத்தில் வெயில்கள் கடுமையாக காணப்படும். அதுபோல் மாறி மாறி ஏற்படும். மழையினுடைய அளவு வந்து சில சமயங்களில் மிக அதிகமாக காணப்பட்டாலும் வரவேண்டிய காலத்தில் சரியாக இல்லாமல் இருக்கும். அதுபோல் ஒரு காலகட்டங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புது புது நோய்கள் உருவாகும் என்பது இருக்கக்கூடிய விஷயங்கள். மன்னர்கள் தங்களுடைய தவறான செய்கைக்காக மக்களிடத்திலிருந்து தூற்றப்படுவார்கள் என்பது தான் இந்த விளம்பி வருடத்தில் மிக முக்கியமாக பார்க்கணும். எனவே அரசாழ்வர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தில் மிக முக்கியம். அடுத்ததாக, நெருப்பால் பலவிதமான சேதங்கள் ஏற்படும். பயிர்கள் கூட நெருப்பால் எரியக்கூடிய அமைப்பு. அப்படி ஏற்கனவே காடெல்லாம் எரிந்து நம்மளிடத்திலே பார்த்தோம். அதுபோல் இந்தியா முழுவதும் சரி, எந்த இடத்திலும் சரி, நெருப்புகள் விஷயத்தில் நெருப்புகள் எளிதாக பத்தக்கூடிய விஷயங்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த விளம்பி வருடத்தில் பார்த்தீங்களென்றால் நிறைய விஷயத்தில் புலம்பியாக தான் காணப்படுகிறது. அதனால் மக்கள் வந்து தெய்வத்தினுடைய பலத்துடன் அவங்கவுங்க மத வழக்கப்படி தெய்வ வழிபாட்டுடன், மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேதங்கள் மக்களுக்கு காட்டுகிறது. அதுபோல் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்குள் தூசேஷங்கள், அதாவது மக்களுக்குள் பிரிவினை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பரவலாக பல விஷயங்கள் பார்த்தாலும் ஒவ்வொரு 60 வருடத்துக்கும் விளம்பி என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. தெய்வ பலத்தாலும் நம்மளுடைய மதிநுட்பத்தாலும் நிறைய விஷயங்கள் பொறுமை காத்து, இந்த எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் வந்தால் அது முழுவதுமாக நம்பாமல் ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் பொறுமையாக கையாண்டால் விளம்பியும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக தான் விளங்கும். ஆனால் எதுக்கும் தெய்வ வழிபாடு தான் மிக முக்கியமாக காணப்படும். கண்டிப்பா சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த விளம்பி வருடத்துல முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கூடவே தெய்வ வழிபாடும் இருக்கணும்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார், கள்ளக்குறிச்சி பக்கத்துல ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஜாதகப்படி நீங்க வந்து ரொம்ப பெருசா பயப்பட வேண்டியதில்ல. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயம் அவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால ஆமா, ஜூன் 14க்கு பிறகு நல்லா இருக்கும். புதன்கிழமை ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போறது வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு பலத்தை சேர்க்கும். இல்ல, அவர் தான் போனோம், அவருடைய ஜாதகத்துக்கு அவர் பலன். புதன்கிழமை மட்டும் ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க.
இந்த வருஷத்துல வந்து நிறைய விஷயங்கள் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் விளம்பியில். அதே போல உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். வீடு வசதிகள், வீடை பத்தியே யோசித்திருப்பவர்கள், வீடு இடித்து கட்டுவது, வீடு புதுசாக வாங்குவது, சுப செலவுகள், கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக ஏற்படுவது மேஷத்துக்கு பெரிய அனுகூலம். புதுசாக வண்டியே இல்லாதவர்கள் கூட ஒரு வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் மேஷத்துக்கு நிச்சயமாக விளம்பவரிடத்தில் ஏற்படும். எனவே மேஷத்துக்கு வந்து நீங்க பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படுவது மேஷத்துக்கு ஒரு பெரிய பலம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி என்பது தான் மிகப்பெரிய பாதிப்பாக எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அது ஒரு தவறான கருத்து என்பது தான் மிக முக்கியம். ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனியானவர் அவருக்கு பிறப்பிலே யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி என்றது யோகத்தை மிக கொடுமையாக அற்புதமாக தரக்கூடிய ஆண்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தம் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொள்வது விளம்பி வருடத்தில் ரிஷபத்துக்கு மிக நன்மை. தேகாரோக்கியத்தில் மட்டும் அலட்சியப்படுத்துவது ரிஷபத்துக்கு கூடாத விஷயம். அதே போல் வண்டி வாகனத்தில் ஏதாவது இவங்க வித்தைகள் செய்தார்கள் என்றால் மருத்துவமனையில் தான் இவர்கள் வித்தைகளை பார்க்கணும். அதை மட்டும் பார்த்துக்க சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், கேள்வியின் மறுபக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கடகராசி பூசல் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எதுவும் கிடைக்குங்களா, வாய்ப்பு இருக்குங்களா? அதாவதுமா ஆக்சுவலா வந்து கடகத்துக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய ஆண்டுதான் இந்த விளம்பி வருடம். நீங்க தைரியமாக அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக செய்வது பெரிய அளவு யோகத்தை தரும். வேணும் வந்து உங்களுக்கு வந்து இந்த விளம்பி வருடம் சித்திரை மாதத்துக்குள்ள குலதெய்வ வழிபாடு ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணிடுங்க. பழனி முருகர் இடத்தில் சென்று ராஜ அலங்காரம் என்று மாலையில் இருக்கக்கூடிய தர்சனம் பேர் தான் ராஜ அலங்காரம். அந்த ராஜ அலங்காரம் தர்சனம் முடிச்சிட்டு சிரசு விபூதி என்று சொல்வார்கள். அந்த சிரசு விபதியை வாங்கிட்டு கொண்டு வந்து நல்ல விபதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். அத்துடன் மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க. நல்லபடியாக படியுங்க, எக்ஸாம்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக விளம்பி வருடத்தில் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஆண்டு தான் கடகத்திற்கு. ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இந்த 12 ராசியில மிதுன ராசிக்கு விளம்பி மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த விளம்பியில கவனமா இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு இருக்கிறார்ல, உறவா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும், இவங்களெல்லாம் உள்ள விடக்கூடாது. கணவனுடைய இது கணவனாக இருக்கின்ற பட்சத்தில் மனைவியுடைய உடல்நிலையும், மனைவியாக இருக்கின்ற பட்சத்தில் கணவனுடைய உடல்நிலையும் பார்த்தால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, சுபகாரியங்கள், வேலையெல்லாம் கிளியரா டக்கு டக்குன்னு ஆயிடும். சுப வரவுகள், பிள்ளைகள் புது வரவுகள், குடும்பத்தில் புத்திர சந்தானங்கள், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல அமைப்பு, சுபகாரிய தடைகள் எல்லாம் விளம்பி வருடத்தில் நிவர்த்தி ஏற்படும் தான் மிதனத்துக்கு உண்டான ஐதீகம். ஐதீகம் சோ ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நீங்க சொல்லும் போது சுபகாரியம் அப்படிங்கும் போது இந்த வருஷத்துலயாவது கல்யாணம் ஆயிடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க இந்த விளம்பி வருடத்துல முயற்சி செய்யலாமா, அமையுமா, அதை பத்தி? மிதனத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ராசியிலுமே வந்து நிறைய விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய ஆண்டு தான் தனிப்பட்ட முறையில். அதனாலதான் மிதுனத்துக்கு வந்து அவ்வளவு பலமாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க மிக கவனமாக இருக்கணும். என்ன வேணா தாய் தந்தையருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கணும். பூர்வீக சொத்தில் ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் போதும். அந்த ஒரு விஷயத்தில் மிக முக்கியம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள் செஞ்சுட்டு பாராமுகமாக இருக்கிறத மட்டும் கடகராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டாலே போதும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வது, உத்தியோக நிமித்தமாக தொலைதூரத்தில் போயிருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் எல்லாம் ஏற்படுவது கடகத்திற்கு மிக சந்தோஷமான ஆண்டாக தான் இது காணப்படுகிறது. அதே போல் பெரிய தொழில் பண்றவர்கள், பெரிய கஷ்டத்தில் இருந்தவர்கள், நஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த கடனெல்லாம் அடைச்சி அந்த தொழிலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது நிறைய விஷயங்கள் பெரிய, அதாவது பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ்காரங்களுக்கே பெரிய அளவுக்கு கொடுப்பனையான ஆண்டு தான் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்கு ஒரு லக்கியான ஸ்டெப்பிங். ஆமா, கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், கேள்வியின் மறுபக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திருப்பூர்ல பேசுறேன் மேடம். திருப்பூர்ல இருந்து. உங்க பேரு சார்? பையனுக்காக மேடம், பையனுக்காக. பையனோட பேர் சொல்லுங்க. பையன் பிரபாகரன். பிரபாகரன். கிருபாகரன். கிருபாகரன். பையனோட பேர் கிருபாகரன். சரி, ஓகே. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சரி சொல்லுங்க. சொல்லுங்க
சொல்லுங்க என்ன வேணும். ஏழாவது மாதம் வந்து 89 ஏழாவது மாதம் 10 தேதி பொண்ணு சார். சரி, உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில உத்திர நட்சத்திரம் பிறந்துறான். சரி, வயசு வந்து 26 சார். 26 29 ஆகும்ல. 29 வயசு ஆகுது. சரி, என்ன கேக்கணும்? அவர் வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு சார். சரி, தொடர்புல இருக்காரா இல்லையா? இல்ல சார், தொடர்புல இல்ல சார். அதாவது அந்த ராகுடைய ராகு திசைனால அதனுடைய வீரியம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஹலோ, எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன ஹலோ. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கேட்டுக்கங்க. நீங்க கண்டிப்பா வந்து குச்சனூர் என்று செல்லக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க. தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்று சனி பகவான் சன்னிதானம் இருக்கு. அங்க போய் குழந்தை பேரை சொல்லி நல்லெண்ணெயை வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து இந்த குழந்தையுடைய சம்பந்தப்பட்ட செய்திகள் விரைவிலே கிடைச்சி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அனுகூலம். மதுரை தாண்டி தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் என்ற சனி பகவான் சன்னிதானத்திற்கு போவது மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா அப்பாவும் பெற்றோர்கள் எவ்வளவு மனக்குழப்பத்துல இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை இந்த விளம்பி வருடத்துல நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க பையன் வீட்டுக்கு இருக்கும் சார். இதுல பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த விளம்பி வருடத்துல சில ராசிக்காரர்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு அப்படியே பாக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது. பிள்ளைகளிடத்தில் வந்து அப்பா அம்மான்னு சொல்லி கோபதாபம் இல்லாம பிள்ளைகளிடத்தில் தோழனாக தோழியாக அரவணைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து பயணங்கள்லாம் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள்லாம் சுப விரயங்களாக அனுகூலம் ஏற்படும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எல்லா பயணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது சிம்மத்துக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலம் தரும். சிம்மத்துக்கு இன்னொரு பெரிய பலம் பார்த்தீங்கன்னா எல்லா சுபகாரியமும் டக்கு டக்குன்னு முடியும். அதனால் தள்ளி கொண்டு போகக்கூடாது, உடனடியாக முடித்துக் கொள்வது நன்மை. வயிற்று உபத்திரம் உள்ள சிம்மராசிக்காரர்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த விளம்பி வருடத்தில். தடைகள் எல்லாம் தவிடாக்குவதற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு என்பது கவனத்தில் கொள்ளும். வணக்கம், கேள்வியின் மறுபக்கம் உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னுடைய பேர் வந்து துரைசிங்கம். துரைசிங்கம் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரி. நம்ம கூட ஷெல்வி சார் இருக்காரு, உங்க கேள்விகள் கேளுங்க சார். சொல்லுங்க சார், துரைசிங்கம் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். துரைசிங்கம் சார். அஸ்த நட்சத்திரம். சரி, கன்னியா ராசி. ஆமா ஆமா, கன்னி ராசி சார். இப்ப எப்படி சார் இருக்கும் அது கொஞ்சம் வயசு சொல்லுங்க. உங்களது வயசு வந்து 36 சார். சரி, குருதசை நடக்குது உங்களுக்கு. என்ன சார்? குருதசை நடக்குது உங்களுக்கு. ஓகே. அந்த குருதசைக்கு உண்டான அமைப்புல பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இல்லாம பாத்துக்கணும். அந்த டிப்ரெஷன் தான் பெரிய விஷயம். டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது பிராணாயம் யோகா பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய விஷயங்கள் நன்மைகள் வர்றதுக்கு எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு மூட் அவுட் ஆகுறது கத்துறதெல்லாம் விட்டுடுங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் பெரிய அளவு சக்சஸ் அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக பெரியவங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கணும் கன்னியா ராசிக்காரங்கள். யாராக இருந்தாலும் நீங்கள் இல்லை, அதனால கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதே போல் வந்து வண்டி வீல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, நேரம் தவறாமல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் மட்டும் அதிக அளவு டென்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கேர்டேக் பண்ணாமல் ஜாலியாக எடுத்துக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து திருப்பதி திருமலைக்கு ஒரு தடவை போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப பலத்தை கொடுக்கும். அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நல்ல நிம்மதியும் கிடைக்கும். வார்த்தைகளில் எங்கள் குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கன்னிக்கு நல்ல காலகட்டங்கள். ஏனென்றால் கன்னி ராசி தான் சொல்ல இருந்தேன், அது உங்களுக்கு உங்கள் சார்பாகவே உங்களுக்கு வந்துட்டனால அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். பெரியோர்கள் பெற்றோர்கள் மட்டும் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே கன்னிக்கு இந்த வருடம் விளம்பி நன்மை தான் தரும். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியா பாருங்க. சோ நம்ம கன்னி பத்தி பேசலாம்னு இருந்தோம். இப்போ கன்னி ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே இந்த வருடத்துல இந்த தெய்வ வழிபாடு, இந்த கோவிலுக்கு போலாம். பெருமாள் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு நல்ல அமைப்பு. அவங்களுக்கு போயிட்டு வருது விசேஷமான பலனை தரும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப துலாம் ராசிக்காரர்கள்,
துளாராசிக்காரர்கள் இந்த விளம்பி வருடத்தில் செய்யக்கூடிய விஷயம்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் எதாவது வந்து உடனே ஏற்றுக்கணும். அது போக மாட்டேன், குடும்பம் இருக்குது, நான் எப்படி போகிறதெல்லாம்னா அது பெரிய அளவு கஷ்டம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஜூலை 14 பிறகு படிப்படியாக பெரிய அளவு ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால் முதல்ல வந்து இடமாற்றம், சப்போஸ் வீடு மாறுறதுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் மாற்றிக்கொள்வது, புது வீடாக இருந்தாலும் இடித்து கட்டுறதெல்லாம் தான் உடனே ஏற்றுக்கணும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஏற்படும். சுபகாரியத்திற்காக கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கு மற்ற விஷயங்களுக்கு கடன் ஏற்படும். இந்த கடனை நினச்சி குழப்பாமல் இருந்தாவே போதும். அரசியலமைப்பில் வந்து முகவரியே தெரியாதவங்களாம் கொஞ்ச நாளில் பெரிய அளவுக்கு அவங்க பேர் புகழோடு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விளம்பி வந்து துளாராசிக்கு இருப்பது ஒரு பெரிய நன்மை. சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் பகையான குருவானவர் ஜென்மத்தில் இருப்பதனால், அதாவது அவங்க அவங்க செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது மாதிரி இருந்தால் கூட பாதிப்பு வரும். அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு வந்து பெரிய அளவு ஏற்றம். மகான்கள் வழிபாடு பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு நிறைய விஷயத்தில் நன்மை தரும். நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகானை கும்புறது நல்லது. உயிரோடு இருக்கவங்களை கும்பிட்டுட்டு அப்புறமா அவங்களால பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா சொல்லி சார், வெல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சார், இதில் துலாம் பெண்களுக்கு, துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி சார்? பெண்களுக்கு தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடித்த விஷயம்லாம் நடைபெறும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் தான் அது. அதில் பெண்களுக்கு வந்து ஸ்பெஷல். அதில் என்னென்னா அவங்க ரொம்ப நாள் கனவெல்லாம் கண்டிருப்பாங்க. விலை உயர்ந்த பொருள் வாங்குறது, ஆடை ஆபரணம், வைர நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் சண்டை ஆகிட்டு அவங்களுடைய ஃபேமிலியில் அப்பா அம்மாவோடலாம் பேசாமல் புருஷன் வந்து கலாட்டெல்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்கும், உறவினர் வர்றதெல்லாம் ஏற்படும். இதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், கேள்வியின் மறுபக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சார், உங்கள் பேர் சார்? உங்க பெயர் சொல்லுங்க சார். பேர் லோகநாதன். லோகநாதன், எந்த ஊர்ல இருந்தீங்க? சாத்தூர். ஓகே, நம்ம கூட ஷெல்வி சார் இருக்காரு, உங்க சந்தேகங்கள் கேளுங்க சார். சொல்லுங்க லோகநாதன், சொல்லுங்க லோகநாதன் சார், சொல்லுங்க. பையன் வந்து 9/8/2003 பிறந்திருக்காங்க, தனுசு ராசிங்க. சரி, புரட்டாதி நட்சத்திரம் இந்த வருஷம் எப்படிங்க? தனுசுல புரட்டாதி வர, தனுசுல புரட்டாதி வராதுங்க. வழிபாடு குழந்தைக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண நிறைய விஷயம் நல்லா இருக்கும். அதை மட்டும் ரெகுலரா பண்ணிட்டு கணபதி காயத்ரி குழந்தைக்கு கத்து கொடுத்துட்டு டெய்லி சாண்டிங் மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 7.5 சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி அமைப்பில் வந்து கண்டக சனி எந்த சனியாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது. பிள்ளையார்பட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நீங்க துலாம் ராசி, தொடர்ந்து நீங்க விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென் 7.5 சனியில வந்து கடைசியில இருக்காங்க அதுல, இந்த விளம்பி வருடத்துல. அதனால அந்த ஒரு விஷயத்துல வாக்கு ஸ்தானம் மட்டும் கவனமா பாத்துக்கணும். கோவப்படுறது, எமோஷனல் ஆகுறது, மற்றவங்களை குறை கூறுறது, டெலிஃபோனில் கூட மற்றவங்களை பற்றி கோபமாக பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு பெரிய பாதிப்பு வரும். ஸோ சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறது வந்து விருச்சகத்துக்கு ரொம்ப நன்மை. மற்றபடி டிப்ரெஷன் ஆகாமல் இருந்தால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏனென்றால் சனி வெளியில் போகின்ற சமயத்தில் நிறைய நன்மைகளை கொடுத்துட்டு போவார். அதோடு மட்டும் பார்த்தீங்கன்னா 2-5 உரிய குருவானவர் 12 இடத்தில் மறைந்து இருக்கிறது சுபவிரியம். சுபவிரியம் என்றால் எல்லாமே வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதோட இள வயதினர்களுக்கு கல்யாணம் எல்லாம் வந்து காதல் திருமணம் எல்லாம் கூட பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகை இருந்த அமைப்பெல்லாம் மாறுவதும் மனதிற்கு சந்தோஷம். பெரிய விசேஷம் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு உத்தியோகத்தில் பெரிய அளவு மேன்மை கிடைக்கும். உத்தியோகமே கிடைக்காதவர்கள் கூட நல்ல உத்தியோகத்துக்கு போவார்கள். உத்தியோகத்தில் ஏற்கனவே சிக்கல் இருந்தவர்கள் கூட அந்த சிக்கல்லாம் மாறி தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகளும் தேடி வருவதுக்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். படிப்படியாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போகிறது தேக ஆரோக்கியத்து குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஒரு முறை அப்படியே நவகிரகத்தில் வெக்கேஷன் சமயத்தில் போயிட்டு வைத்தீஸ்வரனையும் பட்டீஸ்வரன் துர்க்கியெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே இவங்களுக்கு நிறைய விஷயம் வெற்றிகரமாக அமையக்கூடிய பிராப்தம். ஓகே, விருச்சிகத்துக்கு வந்து சீக்ரசி அண்ட் டிப்ரெஷன் அதை சொல்லிட்டீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க சார். ஓகே சார், விருச்சிகத்தை தொடர்ந்து அடுத்த தனுசு ராசிக்காரங்கள், அதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி. அந்த ஜென்மசனியில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நடுத்தரவர்களாக இருக்கட்டும்,
இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அவசர கதியில் போகிறதெல்லாம் தயவு செய்து விட்டுறணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் ஏதேனும் சிறு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கானது. சோம்பல் அதிகமாக வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தூக்கம் வந்து நைட்டெலாம் வராமல் விடிகாலம்புரை நிறைய வரும். அந்த விடிகாலம்புரை தூக்கம் வர்றதுனால வேலையில் மற்ற விஷயத்திலலாம் நம்ம லேட்டாக போகிறது, ஞாபக மருதி ஏற்படுறதெல்லாம் ஏற்படும். எனவே உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வேர்வை வழியக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்தால் நல்ல தூக்கம் அசதியெல்லாம் வரும். சரியாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி கண்டிப்பாக போயிட்டு வருவது பல விதத்தில் தடைகளை தவிடுபடியாக்கி வெற்றிகளை ஏற்படுத்தும். சோம்பல் இல்லாமல் அனுகூலம் ஏற்படும். ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்திலே புத்தாண்டத்திலிருந்து சுபகாரியங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. புத்திர சந்தானங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் அசையம் அசையப்பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று முடித்து விடுவது தனுசுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் விளம்பி வருடத்தில் ஏற்படுத்தும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஒரு காலர் பாத்துருவோம். வணக்கம், கேள்வியின் மறுபக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சஞ்சிதா பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் சஞ்சிதா. என்ன படிக்கிறீங்கம்மா? என்ன சொல்லுங்க. சரிம்மா. அதாவதுமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜூலை 14 பிறகு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும். தைரியமாக இருக்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் பயப்பட வேண்டாம். ஜூலை 14 பிறகு நிறைய விஷயம் ஏற்படும். ஒரு முறை மட்டும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். வேலைக்கிழமையில் திருச்செந்தூர் முருகர் சண்முகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். திருச்செந்தூர் போய் தரிசனம் செய்து அபிஷேக விபதி வாங்கி கொண்டு பச்சை கலர் சண்முகர் படம் இருக்கும், அந்த படத்தை வைத்து தினமும் பூஜை பண்ண பெரிய அளவுக்கு வலிமை ஏற்படும். வேலைக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் பசுனை தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீர்ந்து நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படும். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். ராசி அடுத்தது பார்க்கலாம் சார். அதாவது மகர ராசிக்காரர்கள் அடுத்தது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க விளிம்பி வருடம் இருந்தாலும் 7.5 சனிக்கு ஆரம்பத்தில் உள்ளார்கள். அதே சமயம் உத்தியோகத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். உத்தியோகம் பிடிக்கவில்லை என்றாலும் வேறு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கின்ற உத்தியோகத்தை விடக்கூடாது இவங்க. அதுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வருஷம் இந்த விளம்பி வருடத்தில். அதே சமயம் கண்டிப்பாக வந்து சில விஷயத்தில் தலைவலி, உச்சந்தலைவலி, சைனஸ் போன்ற நோய் உபத்திரங்கள், கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அலட்சிப்படுத்தி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சிப்படுத்துவது தவறான முடிவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து வண்டி வாகனத்தில் தான் சில விஷயங்கள் வந்து இவர்களுக்கு தவறாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். கும்பலாக ஃப்ரெண்ட்ஸுங்களுடன் சேர்ந்து இந்த கேலி கிண்டல் எல்லாம் இருந்து நகர்ந்து வேலை உண்டு தான் உண்டு என்று வீட்டுக்கு வந்து விடுவது இந்த விளம்பி வருடத்தில் மகரத்துக்கு மிக நன்மை ஏற்படுத்தி தரும். மகரத்துக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு நரசிம்மர் வழிபாடு வந்து மிக சிறந்த பரிகாரமாக இந்த விளம்பி வருடத்தில் காணப்படுகிறது. அதே சமயம் வந்து உத்தியோகத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எல்லாம் பெரியோர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது நன்மை தரும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கூட்டாளிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் புதிய முதலீடுகளுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும் விளம்பி வருடத்தில் மிக மிக இன்றியமையாததாக காணப்படக்கூடிய விஷயம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அடுத்த காலர் யாருன்னு பாத்துல. வணக்கம், கேள்வியின் மறுபக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். கலைச்செல்வி, ஓகேங்க. நம்ம கூட செல்வி சார் இருக்காரு, உங்க கேள்விகள் கேளுங்கம்மா. கலைச்செல்வி, மகர ராசி, அவட்டை நட்சத்திரம். சரிங்கம்மா. 69 டேட் ஆஃப் பர்த். சரி. வீட்டு ஆரம்பிச்சேன், அது பாதியில நின்றுட்டு இருக்குது. என் பேர்ல தான் இருக்குது. சரி. அது கொஞ்சம் நிறைய பிரச்சனையில அது அப்படியே பாதியில நிக்குது. அது ஒண்ணும் இல்லம்மா. உங்களுடைய தசா அமைப்புக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த பாதிப்புக்கு குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துருங்க. அதே போல் மதுரை மீனாட்சி சுந்தரசியும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு நிறைய விஷயத்தில் இந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். உடனடியாக இந்த கோயிலுக்கு போயிடுங்க. மதுரைக்கும் குச்சனூருக்கும் போயிட்டு வாங்க. இந்த வீடு வேலை தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டுரும். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மகர ராசியை அடுத்தது கும்பராசிக்காரங்கள். கும்பராசிக்காரங்கள் இந்த விளம்பி வருடத்தில் ஆரம்பத்திலிருந்து நாளையிலேருந்தே அவங்களுக்கு எல்லாமே நன்மை தான். அது வந்து ஒரு பெரிய பலமான இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். இந்த விளம்பி வருடத்தில் அதிகமான பலனை டக்கு டக்குன்று பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். கடல் கடந்து போகிறது, ஃபாரின் போகிறது, ஃபாரின் உத்தியோகம் போகிறது, தொழில் அமைப்பு, சுபகாரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிக்கணும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுடைய துணை முதலில் ஏற்படுத்தி கொள்வது பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். முடிந்தால் அறுபடை வீடுகளுக்கு
சென்று விட்டு வந்தாலே சகல விதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக கடைசி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கிரக சஞ்சாரங்கள் சிறிது சரியில்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். ஒரு முறை குருவாயிற்கு சென்று விட்டு வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் தேக அறைக்கும் தான் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கொழுப்பு சம்பந்தப்பட்டது, படபடப்பு, பிபி போன்ற விஷயங்கள், ரத்தத்தில் கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதெல்லாம் தவறாகிவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொண்டாலே போதும். முடிந்த அளவுக்கு அவர்கள் எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமையிலோ இல்லை வெள்ளிக்கிழமையிலோ புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வருவது பல விதத்தில் பாதுகாக்கக்கூடிய அமைப்பும், கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கிறதும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சண்டை சச்சரிவு இல்லாமல் மீனராசிக்காரர்கள் பார்த்து கொண்டாலே இந்த விளம்பிய வருடத்தில் பாதிப்புகள் குறையாம இருக்கும். ஸோ ரொம்ப அற்புதமாக 12 ராசிகளுக்கும் வந்து தெளிவாக புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்க. இதில் இன்னொரு விஷயம், காலையில் எத்தனை மணிக்கு நாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்காக அந்த சித்திரை 1ஆம் தேதி பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவங்க அவங்க விஷயம் புத்தாண்டு பிறக்கிறது 7/2 பிறந்து விடுகிறது. அவங்களுக்கு இந்த அர்ஜென்ட்ல எதுவாக இருந்தாலும் முதலே ஒரு கோயிலுக்கு செல்வது உத்தமமான பலனை தரும். அதற்கு பிறகு உங்களுடைய குலதெய்வ குலமுறைப்படி உள்ள பூஜைகளுக்கு பொறுமையாக ஆறாமற செய்யுங்கள், அவசரகதியில் செய்யாதீர்கள். நல்ல நேரம் என்பது நீங்கள் ராகு காலமும் யமகண்டத்தை பார்த்தாலே போதும். மற்றபடி இந்த 7/2 பிறகு செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய சங்கல்பம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் ஒரு கோயிலுக்கு செல்வதும் ஒரு புத்தர் சித்திரை முதல் நாள் என்று யாருக்காவது அன்னதானம் கொடுப்பதும் விசேஷமான பலன். சார் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு தான் நாங்க வச்சிருக்கோம். ஆனா போதிய நேரம் இல்லை, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நேயர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விளம்பியவரிடத்தில் சொல்லி உங்களுக்கு எல்லாம் வல்ல குருவான ஸ்ரீ ராகவேந்தர் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் அணுக வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், இவ்வளவு நேரம் எங்களோட நேயர்களுக்காகவும் நான் கேட்ட வந்து 12 ராசிகளுக்காகவும் நீங்க ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி நேர்களே. இதுவரைக்கும் இன்றைய கேள்வியின் மறுபக்கம் நேர நிகழ்ச்சியில பிரபல ஜோதிடர் திரு ஷெல்வி சார் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. யார் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கணும், யார் யாருக்கெல்லாம் நட்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கறத சொன்னாரு. சோ இதுல இன்னொரு விஷயம், இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறினவங்க www.malaimurasu.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கேள்வியின் மறுபக்கம் அப்படிங்கிற போல்டர் செலக்ட் பண்ணி நீங்க இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வெள்ளியிரவு இதே 8:30 கேள்வியின் மறுபக்கம் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றிகளுடன் பிரபாவதி. Thank you.